ஒரு தாயின் கருணையின் பிரதிபிம்பத்தை நான் அவர்களிடம் பார்த்துவிட்ட பிறகு ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த லுப்தக் என் தாயை பற்றி என்னிடம் கூறாதது நல்லதுதான். அந்த மகாராஜாவோடு இருந்து கொண்டு அவள் எவ்வளவு பாவங்களை செய்திருப்பாளோ என்று தோன்றுகிறது. அது சரி, லுப்தக் எங்கே? அவனா? அவன் ஒரு விசேஷ வைத்தியரிடம் சென்றிருப்பான். இந்நேரம் அங்கு விசேஷ வைத்தியத்தை மேற்கொண்டிருப்பான். அவன் அமர்கையில் நிற்கையில் வலி பயங்கரமாக இருக்கும். என்ன அது? என்னவென்றால், நீ அரண்மனையில் இருந்தபோது உன்னை பற்றிய விவரத்தை அறிவதற்காக அந்த அமாத்திய ராட்சசன் வந்திருந்தான் சில சேனைகளுடன். எனக்கு என்னுடைய கேள்விக்கு பதில் வேண்டும். அரண்மனைக்கு செல்ல முடியாது என்ற முடிவோடு இருந்தவன் திடீரென்று அரண்மனைக்கு செல்ல எப்படி தயாரான? உயிரின் மேல் யாருக்குத்தான் ஆசை இருக்காது அமாத்தியரே? நான் அவனிடம் கூறினேன், அரசரின் கட்டளை நிறைவேற்றாவிட்டால் மகாராஜா கண்டிப்பாக கசையடி கொடுப்பார் என்றேன். ஒருவேளை அந்த அமாத்திய ராட்சசனுக்கு காரணத்தோடு நான் அரண்மனைக்குள் வந்தது தெரிந்தால் நிச்சயம் அந்த மகாராஜா என்னுடைய தலையையும் வெட்டி எறிந்திருப்பார். நீங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி. நன்றியா? எங்களுக்கு கூறாதே, நீ ஆச்சாரியருக்கு கூறு. அவர் கூறியபடிதான் நாங்கள் இதை செய்தோம். ஆச்சாரியர் சாணக்கியரா? யார் அது? என்ன சந்திராணி, அந்த பிராமணன் உனக்கு உன்னுடைய கங்கணத்தை திரும்ப அளித்தாரே? உன்னுடைய விலை மதிப்பில்லாத பொருள் ஒன்று என்னிடம் பத்திரமாக உள்ளது. முதலில் என் கங்கணத்தை காப்பாற்றிக் கொடுத்தார், இப்போது அமாத்தியருக்கு எதிராக எனக்கு உதவி செய்திருக்கிறார். எதற்காக என்னை பின்தொடர்கிறார்? என்னிடம் அவருக்கு என்ன உதவி வேண்டும்?